ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நான் போ நேற்று போட்ட வ்ளாகில் வந்து ஆக்சுவலி நான் ஒரு மூணு நாள் மட்டும் நான் வ்ளாக் போடாமல் இருந்தேன். ஆனால் எவ்வளோ பேர் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி வந்து என்னோடய வ்ளாக்ஸ் மூலமாட்டு நான் உங்கள் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கேன் நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து நான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால சிம்பிள் தோசா ரெசிபீஸ் அதை என்னோடய ப்ளாகில் வந்து என்னாலேயே நம்ப முடியல. ஆக்சுவலி 83 ரெசிபி இருக்குமா? இல்லைம்மா, 83 தோசா ரெசிபி என் ப்ளாகில் இருக்குது. இவ்வளோ வருஷத்தில் நான் 83 ரெசிபி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி என்ன இருக்குல்ல, எல்லா ரெசிபியோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ரெசிபி வந்தாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கிறதுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ரெடி பண்ணி அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி PDF-ஐ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ரெசிபி வேணாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபிக்கு போயிடும். ஸோ இது நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் ஃபோன்லேயோ எதுலேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, இதை தான் இப்போ இருந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மெயினாக தோசா ரெசிபிக்கு பண்ணேன். இனி அடுத்து வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் ரெசிபின்னு ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, குருமா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சத்தை இந்த மாதிரி PDF ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி ப்ளாகில் போடலாம் அப்படின் இருக்கேன். ஸோ இந்த PDF ஃபைலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு காலையில் ஏதாவது தோசை, எந்த தோசை பண்ணணுமோ அந்த தோசையை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா மாவு வச்சும் தோசை இருக்குது. வித்தியாசமாட்டு நிறைய தோசை ரெசிபி, டோட்டலாக 83 இருக்குது. ஸோ அதுதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போய் நான் டின்னர் ரெடி பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கடி வந்து கருப்பட்டி காப்பி இருக்குல்ல, இந்த சுக்கு, பெப்பரு, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யக்கூடியது, அது வந்து அடிக்கடி குடிச்சிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொரு தடவையும் கருப்பட்டியை வந்து தட்டி கரைச்சி வடிகட்டி பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 கிலோ கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றி இப்போ இது எடுத்துகிட்ருக்கேன். இந்த கருப்பட்டி ஃபுல்லாக கரைஞ்ச உடனே நறுக்கல முழுசாக போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்ருக்கேன். ஸோ இது கரைஞ்ச உடனே வடிகட்டி ஒரு கூலானவொடனே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லி, சுக்கு, பெப்பர் இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வைக்க போகிறேன். ஸோ நமக்கு தேவை டைமில் ஜஸ்ட் அந்த கருப்பட்டி பாக ஊற்றி தண்ணி ஊற்றி பொடி போட்டால் கருப்பட்டி காப்பி ரெடி ஆயிரும். அதுக்கு வேண்டியதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கருப்பட்டி பாகு இது பண்ணோன்னா வடிகட்டினேன், எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க அதில். அதனால் கருப்பட்டி சர்க்கரை ஒன்று நீங்கள் காய்ச்சிட்டு கண்டிப்பாக வடிகட்டணும். ஸோ இப்போ இதை பாத்திரத்தை கழுவிட்டு திருப்பி அதை கருப்பட்டியை ஊற்றி பாகு இறக்கிற போகிறேன். ஸோ என்ன இருக்குல்ல, அட்லீஸ்ட் இது வந்து ஒரு கொதி வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டேஜுக்கு வரணும், ஒரு கம்பி பாகாது வரணும். அந்த பாகு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கெட்டு போகாது. அதனால் இப்போ வடிகட்டினதை ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ நான் அந்த பொடி பொடிச்சு வச்சுட போகிறேன். அது ரொம்ப ஈஸி தான், வறுக்க கூட தேவையில்லை. ஸோ இங்கே இவ்வளோ சுக்கு வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், நல்ல மிளகு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, முழு சுக்கு இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடினா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர். ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் இந்த பிளெண்டரில் போட்டு உடச்சிருப்பேன். ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் நான் பொடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ பவுடர் ரெடி. ஸோ இதை கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஜாரில் தட்டி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜார் ஃபுல்லாக பொடி. இங்கே வந்து பாகும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ திக் ஆகிடுச்சுல, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி கூல் ஆனோன்னா ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜாரில் ஊற்றிட்டேன், கூல் ஆகிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இப்போ இதோ ரெடி, இதை உள்ளே வச்சிட வேண்டியதுதான். கூலானோடனே எப்படி கருப்பட்டி காப்பி போடணும்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். இதில் கொஞ்சோண்டு பாகு வச்சுருக்கேன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு கப் அளவுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பவுடரில் 1 டீஸ்பூன் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியும் கூட கொஞ்சம் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓகே,
ஸோ இந்த கருப்பட்டி காப்பி கொதிச்சுட்டே இருக்கிற டைமில் குறைச்சி வச்சுருங்க. அதோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகணும். அதுக்கு வேண்டி நான் இங்கே சப்பாத்தி மாவு வெறிவிட்டேன். இப்போ குவிக்காக வந்து ஒரு எக் புர்ஜி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரோசனாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆகு. ஓகே, ஸோ ஃப்ரோசனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது ஆயில், இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட போகிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் விடுறேன். இந்த ஆயிலில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போடுறேன். நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு மட்டும் போட்டு ஃப்ளேவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மசாலா எங்கே போச்சு? ஸோ இந்த மசாலாவை டைரெக்டாக ஃப்ரோசனாக இருக்கும்போதே அதில் போட்டுருவோம். இப்போ இந்த பேனோட லிட்டை வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறோம். அந்த அது வந்து மசாலா மாதிரி ஆகிடும் அந்த ஃப்ரோசன் ஸ்டேஜ்லேருந்து போய். ஸோ இங்கே பாருங்கள், மசாலா நான் சொன்ன மாதிரி தொக்குமதி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து நான் அந்த காய்கறிகளை இந்த ஃப்ரீசர் வீடியோ போட்டேன்ல அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு தக்க உப்பு. ஸோ மசாலா பவுடர்ஸ் போட்டோன்னே ஒரு 1 மினிட் வதக்கி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் வந்து பன்னீர் வேணும்னா பன்னீர் போட்டுக்கலாம், காய்கறி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டால் காலிஃப்ளவர் குருமா, தேங்காய் பால் விட்டுக்கலாம், உங்கள் இதுதான். இது வந்து பேஸ். ஸோ நம்ம இது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணதுனால நமக்கு இது வந்து நைஸாக நல்ல எண்ணெய் பிரிஞ்ச தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேஸில் நீங்கள் எதை போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் இது வந்து எக் புர்ஜி தான் பண்ண போகிறேன், அதனால் எக்கை போட்டுற போகிறேன். எக்கை போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு தக்கன நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். கிளி கிளின்னு வேணும்னா அப்படி வச்சுக்கலாம், நல்ல துவர மாதிரி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுரும். ஸோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் வந்து இந்த சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட எக் புர்ஜி 2 மினிட்ஸ் கூட ஆகலை பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா இதானதுனால சரி, இப்போ நான் சப்பாத்தி சுட்டுட்டு டின்னர் சர்வ் பண்ணும்போது
டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, எக் பொர்ஜி, அதுக்கப்புறம் சுக்கு கப்பி, என்னோட ஃபேவரட். இது வந்து நீங்கள் கோல்டு இருக்கும்போது, காஃப் இருக்கும்போதெல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற புக்கு வந்து இது தான், பாங் மாம்ஸ் குக் புக்னு. ஸோ இந்த புக்கு வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 இயர்ஸ் மேலே தான். ஆனால் நான் ஃபுல்லாக முடிக்கலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து ஒரு குக் புக்கு, பெங்காலி குக் புக்கு. ஆனால் உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இது இந்த புக்கோட கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஓல்டு புக்கு. ஏன்னா பழைய வீட்டில் இருக்கும்போது உள்ளது, அதுக்கப்புறம் மூவ் பண்ணி கொண்டு வரும்போது தண்ணி எல்லாம் பட்டு இதாக இருக்கும். ஆனால் புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது என்னென்னா, அவங்களோட இப்போ ஒரு ரெசிபி காணிக்கிறாங்க அப்படின்னா அதோட அவங்களோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ரெசிபி இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட லைஃப்பை வந்து அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிட்டுருப்பாங்க. ஸோ நிறைய பெங்காலி இது பிடிக்கும் அப்படின்னா, ரீட் பண்ண உங்களுக்கு பெங்காலி குசின் பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் நீங்கள் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அமேசானில் இருக்குது. பல்ட்டி அடிக்க போது அட்ரமா 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 தாண்டமா தாண்டமா ஸ்ட்ரைட்டா அடிக்கடா கைய வேண்டாம் அம்மா போது 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 ஜூல இருக்க வேண்டிய ரெண்டும் நம்ம வீட்டுல இருக்கு கிட்டியா சரி போது 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 ஆளாவா அந்த பாட்டு ரெண்டு பேத்துக்கும் நல்லா பிடிக்கும். அந்த ரெண்டு பேரும் பண்றத சைலண்டா பாருங்க கொஞ்சம். மகி ஒரு சாலிட் என்டர்டெய்னர். மகா என்னெல்லாம் பண்ணுறாளோ அதெல்லாம் மகியும் பண்ணுவான் கேட்டியாடா. மகா என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் மகியும் பண்ணி இல்லை என்னமோ நடக்கு. சண்டை சண்டை அடி சண்டை கட்டி சண்டை போடாதீங்க ஏட்டியா. தலை கடிக்காமக்கா தொப்பி எடுத்துட்டு தலையை சொல்லி தொப்பி வாங்கி முகத்த பெறாண்டே முகத்தே கா மகாக்க யூனிகார்ன் யூனிகார்ன். சதீஷ் தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிருக்காங்க, அதான் மோத காணிக்க மாட்டேங்க. எல்லாரும் குட் நைட் சொல்லிருங்க. ஐயோ ஐயோ எங்க வீட்டுல ஒரு புலி வந்துருச்சு. புலி புலிக்குட்டி குட் நைட் சொல்லிரு. ஏ புலிக்குட்டி குட் நைட் சொல்லிரு. குட் நைட்.